தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் கார்டி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். கல்யாணம் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் வெளியில போலான்னு பிளான் பண்ணி வந்த ரிசார்ட்ல இது கரெக்டா கல்யாண நாள் அன்னைக்கே விக்ரம் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. எப்படி விக்ரம் இந்த ரிசார்ட்டுக்கு எப்படி நீங்க? விக்ரம் நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, பதில் சொல்லுங்க. எப்படி இந்த ரிசார்ட்டுக்கு கரெக்டா வந்தீங்க? இது தற்செயலா இல்ல? ஏன் நீ அப்படி கேக்குற? இல்ல, போன வாட்டி அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் ட்ரிப்பா இங்க வந்தோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெட்டிங் அனிவர்சரிக்கு இங்க தான் வரணும்னு சொன்னேன். அது எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சு இங்க வந்தீங்க? விக்ரம் விளையாடாதீங்க. விக்ரம் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு தானே? உண்மையை சொல்லுங்க. இந்த சும்மா சீன்றதுக்காக தான் ஞாபகம் வராத மாதிரி நடிக்கிறீங்கல்ல? அப்படிலாம் இல்ல இனியா, நிஜமா சொல்றேன். இல்ல நோ, நான் நம்ப மாட்டேன். நீங்க விளையாடுறீங்க விக்ரம். கொஞ்ச நாளாவே நீங்க நடந்துக்கிறது என்கிட்ட பழகறதெல்லாம் வச்சு பார்க்கும் போது எனக்கு என் பழைய விக்ரம பாக்குற மாதிரி இருக்கு. பிளீஸ் விக்ரம் என்கிட்ட சொல்லுங்களேன், உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு தானே? பிளீஸ் சொல்லுங்க விக்ரம், உண்மையை மறைக்காதீங்க பிளீஸ். உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது இனியா, பட் சத்தியமா எனக்கு எந்த ஞாபகமும் வரல. ப்ராமிஸா? ப்ராமிஸ் ப்ராமிஸ் இல்ல, நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். என்னால நம்ப முடியல. உன் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு இன்னும் எந்த ஞாபகமும் வரல நிஜமா. ஏய் இங்க பார் இனியா, எனக்கு ஞாபகம் வரல தான், ஆனா ஒரு வைஃபா நீ என் மேல எவ்வளவு அஃபெக்ஷனட்டா இருக்கேன்னு தெரியுது. அதனால எனக்கு ஞாபகம் வரலன்னு நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய பழைய விக்ரமா மாறுறதுக்கு நான் முயற்சி பண்றேன், என்ன நம்பலாம். ஏய் இதை பார், இந்த நாள் உன் கூட நான் தனியா இருக்கணும், உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும்னு தான் வந்திருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா நீ அப்செட் ஆனா நானும் அப்செட் ஆயிருப்பேன். அவருக்கு ஞாபகம் வரலனா எப்படி கரெக்டா இந்த ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு வரவாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லுமா. ஓகே லெட்ஸ் கோ. இந்த பீச்ல நம்ம செம்மைய கலக்கலாம். சின்ன வயசுல நாம பார்த்து பிரமிச்ச எல்லாமே நாம வளர வளர சாதாரணமா போயிருதுல, ஆனா கடலும் அலையும் மட்டும் இன்னமும் சுவாரஸ்யமா பிரமிப்பா இருந்துகிட்டே இருக்கு. அது ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கேன்? இல்லங்க, ஆனா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏ இல்ல, வர வர ரொம்ப பொயட்டிக்கா பேசுறீங்க, பயங்கரமா இருக்கு எல்லாமே. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கே புரியல, என்னமோ ஒரு சேஞ்ச் எனக்குள்ள நடக்குது. இது அத்தனைக்கும் காரணம் நீ தான் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஹம்
நாட்டுக்கடலையிலிருந்து பாரம்பரியம் முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்ப காடி அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.